بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே நாம் இன்றைக்கு நம்முடைய வகுப்பில் மிக முக்கியமான குறிப்பாக இந்த மாதத்தினுடைய சில முக்கியமான தகவல்களையும் சில சிறப்புகளையும் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு முஹர்ரம் என்று சொன்னதும் முஹர்ரம் மாதத்தில் நமக்கு அதிகமாக காண கிடைப்பது என்ன அப்படின்னா, முஹர்ரம் என்பது எப்படி எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு இருக்குது, நியூ இயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நம்முடைய இஸ்லாமியர்களுக்கான ஒரு புத்தாண்டாக தான் இந்த முஹர்ரம் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 12 மாதங்கள் இருக்குது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆசிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆசிர், ரஜப், ஷாபான், ரமலான், துல் காயிதா, துல் ஹஜ் என்று 12 மாதம் நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 12 மாதம் இந்த ஹிஜிரி வந்த வரலாற்றில் மிக முக்கியத்துவம், ரொம்ப முக்கியம் யாருக்கு அப்படின்னா, இந்த ஹிஜிரி வந்த காரணம் அது உமர் அலியல்லானவர்களே சேரும். உமர்லானவர்களுடைய காலத்தில் தான் இந்த ஹிஜிரி ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது மிக முக்கியத்துவப்படுத்தி ஹதீஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஹதீஸிலே, ரமலானுடைய நோன்பிற்கு பிறகு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தாஸ்வா ஆஷுரா என்று சொல்லக்கூடிய இரண்டு நோன்பு, முஹர்ரம் 9-10 வைக்கக்கூடிய நோன்பு. அந்த நோன்பை முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தில் அப்படி என்னென்ன நிகழ்ந்திருக்குது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஒரு மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். அதே நேரத்தில் ஹஜரத் நூ அலைஹிஸ்ஸலாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெள்ளம் வந்து இந்த வெள்ளத்திலே அவர்கள் ஒரு கப்பலிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான். அந்த கப்பல் எல்லாம் வெள்ளம் முடிஞ்சு தரைக்கு வந்த நாள் இன்றைய நாள். அதே நேரத்தில் முக்கிய மலக்குகளாக நாம் பார்க்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற சில மிக முக்கியமான மலக்குமார்களும் படைக்கப்பட்டதாக இந்த நாள் இது அதுவும் நமக்கு காண கிடைக்கிறது. அதே மாதிரி 4 வேதங்கள், நம்முடைய தௌராத், ஜபூர், தாவூத், சாரி தௌராத், ஜபூர், இன்ஜில், குர்ஆன், இதுதான் 4 வேதங்கள். தௌராத் மூசா நபிக்கு வழங்கப்பட்டது, ஜபூர் தாவூத் நபிக்கு வழங்கப்பட்டது, இன்ஜில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டது, குர்ஆன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்டது. இந்த கிதாபுகள் முழுமையாக்கப்பட்டு சரியாக்கப்பட்ட நாளும் இந்த நாள் என்பதாக நமக்கு காண கிடைக்கும். இது எல்லாம் இந்த வரலாற்று மிக முக்கியம் என்றாலும், இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் ஹிஜ்ரத் என்னும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. அந்த ஹிஜ்ரத்தும் நடந்தது இந்த மாதத்தில் தான். இஸ்லாமிய உண்மை கொள்கை, இஸ்லாமிய கொள்கையை மனதில் ஏந்து அல்லாஹ்தான் ஒருவன் என்று தன்னுடைய சொந்த வீடு
மனைவி மக்களை துறந்து அன்றைக்கு சஹாபாக்கள் ஆரம்ப காலகட்ட இஸ்லாமிய அந்த சமூகம் என்ன செஞ்சாங்க, மக்காவிலிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அகதிகளாக மதினாவுக்கு முஹாஜிரீன்கள் சஹாபாக்கள் சென்ற அந்த மதினாவுக்கு ஹிஜ்ரத் நடந்த ஒரு முக்கியமான தருணம் இந்த முஹர்ரமுடைய மாதம். இது ஒரு புறம் இருக்க, இதே இந்த முஹர்ரமுடைய நாளிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு போறாங்க. மதினாவிலே பார்க்கிறார்கள் யஹூதிகள் யூதர்கள் ஒரு நோன்பை நோக்கிறார்கள் இந்த 10வது நாள். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இவங்க நோன்பு வைக்கிறத பார்த்துட்டு அப்படி என்ன சிறப்புக்குரிய நாள் என்பதாக கேட்கிறாங்க. சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெருமுயற்சியே பனி இஸ்ரேலுடைய சமூகத்தை ஃபிரௌனுடைய அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபிரௌன் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றி கிடைத்த நாளாக இந்த 10வது நாள் இருக்குது. அதனால அந்த 10வது நாள் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்கள் சொன்னாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க அனா அஹக்கு பி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நான் தான் ரொம்ப உரிமை வாய்ந்தவன், உங்களை காட்டிலும் நான் தான் மிகவும் உரிமை வாய்ந்தவன் என்பதாக சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீங்கள் ஒரு நோன்பு வைக்கிறீங்க, உங்களுக்கு மாறாக இரண்டு நோன்பு. அதாவது 10வது நாள் அந்த ஆஷுராவுடைய நாள் வருகிறது, ஒன்று அதற்கு முந்தி 9, 10 வைக்கிறது, அப்படி இல்லைன்னா அந்த 10வது நாளுக்கு பின்னால் வைப்பது. ரெண்டையும் செய்யறது காரணம் என்னன்னா உங்களுக்கு மாற்றமாக நாங்கள் செய்வோம் என்பதாக யகூதிகளுக்கு மாற்றமாக ஒரு நோன்பு அவர்கள் வைத்தார்கள், நாம் இரண்டு நோன்பாக வைத்திருக்கிறோம். ரஹ்மானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை ரொம்ப மிக முக்கியத்துவப்படுத்தி சொன்னதாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஒரு ஹதீஸில் வருகிறது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த நாளில் யாரெல்லாம் நோன்பு வைக்கலையோ எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாள் அன்றைய நாளில் நோன்பு வச்சுட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எஞ்சி இருக்கிற நாளில் அவர்கள் சாப்பிடாமல் இருக்கட்டும் அப்படின்னு முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யகூதிகளுக்கு மாற்றமாக ஒரு நோன்பு வைக்கிறாங்க, நம்ம ரெண்டு நோன்பு வைக்கணும் ஒன்று. இன்னொன்று இருக்குது நம்ம ஒரு ஆண்டு செய்த பாவங்கள், ஒரு வருஷத்தை பாருங்க 12 மாதம், இந்த 12 மாதங்களில் எத்தனை நாட்கள் எத்தனை தவறு செஞ்சுருக்கோம் எண்ணி கணக்கு பண்ண முடியாது, கால்குலேட்டரில் கணக்கு பண்ண முடியாது. எத்தனை பாவங்கள் தனிமையில் செஞ்சுருப்போம், எத்தனை பேச்சுகள் நம்முடைய வாயிலிருந்து பிறருடைய மனதை புண்படுத்தும்படி வந்திருக்கும், நம்முடைய எத்தனை செயல்கள் பிறருக்கு மற்றவங்களுக்கு தொந்தரவு தர மாதிரி அதை வந்து அவர்களுடைய மனசை கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், எத்தனையும் நம்முடைய செயல் இருந்திருக்கும், நம்முடைய சொல் இருந்திருக்கும், நம்ம பேசின பேச்சாக இருந்திருக்கும், நம்முடைய கேரக்டர்ஸ் மூலமாக வந்திருக்கும், இப்படி நிறையா 12 மாதத்தில் சொன்னோம்னா 365 நாள்லையும் எத்தனை பண்ணோன்னு அல்லாவுக்கும் நமக்கும் மட்டும்தான் தெரியும். அப்போ அதற்கு ஒரு பரிகாரமாக அதற்கு அந்த பாவத்தை கழிப்பதற்கு சரிசமமாக ஒரு நாள் அப்படின்னா இந்த ஆஷுராவுடைய 9வது நாளும் 10வது நாள். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. இன்று இரவு உங்களுக்கு அந்த 9வது பிறை மகரிபிலிருந்து ஆரம்பம், 9வது பிறை ஆரம்பிக்குது. அப்போ 9வது பிறை ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், 30வது நாள் தான் 10வது ஆஷுராவுடைய நாள், அதற்கு முன்னதாக 29, இன்னைக்கு 28 இந்த செய்தி உங்களுக்கு வருது அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வெள்ளிக்கிழமை இரவு சஹர் செஞ்சு 29, 30 ரெண்டு நாள் நோன்பு வைக்கலாம். முடியல சனிக்கிழமை ஏதோ ஒரு தேவைகள் வந்துருச்சு, இல்லை அந்த சனிக்கிழமை நாள் நீங்கள் தூங்கிட்டீங்க, அல்லது அந்த சனிக்கிழமை நாள் ஏதோ ஒரு காரணத்தினால நோன்பு வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், கண்டிப்பாக அந்த 10வது நோன்பு வச்சு ஆகும். சனிக்கிழமை நைட் அந்த நோன்பு வச்சு திங்கக்கிழமை இன்னொரு நோன்பு வச்சுக்கலாம். ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு சஹர் செஞ்சு சனி ஞாயிறு ரெண்டு நாள் நோன்பு வைப்பது, அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டிப்பாக நோன்பு வைக்கணும், சனிக்கிழமை இரவு நீங்கள் சஹர் செய்ய வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைத்து இன்னொரு நோன்பு. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்கள் ஒரு நோன்பு வைக்கிறீங்க, யூதர்களை பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு மாறாக அவர்களுக்கு மாறாக ரெண்டு நோன்பு வைக்கணும், ஒன்று முன்னாடி ஒன்று சேர்த்து வைக்கணும், அது சிறந்ததாக இருக்குது ஏன்னா கண்டினியூவாக வச்சுக்கலாம்.
அல்லது முடியாத பட்சத்துல, நான் மீண்டும் சொல்றேன், முடியாத ஏதாவது காரணங்கள் சூழ்நிலைகள் இல்லாத பட்சத்துல அதை ரெண்டாவது நாள் அந்த திங்கக்கிழமையோடு சேர்த்து வைப்பது ரொம்ப நல்லது. அப்ப இந்த நோன்பு வைப்பது நான் மீண்டும் சொல்கிறேன், 12 மாதத்துடைய யாராவது இந்த மாதிரியான ஒரு செயலை கொடுப்பாங்களா, அல்லாஹு தஆலா எவ்வளவு ஒரு அருமையான விஷயத்தை இந்த நோன்பு மூலம் வைக்கிறோம். அன்பிற்கனி அல்லாஹ் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, இந்த நோன்பு வைக்கிறதுக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப அல்லாஹோடு நம்மளை நெருக்கத்தை ஏற்படுது. பாருங்க, நீங்களே வச்சு பாருங்க, நோன்பு வச்சுட்டு பாத்தீங்கன்னா அப்பதான் குரான் ஓதுற சிந்தனை நிறைய பேர் போறோம். குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, நோன்பு வச்சிருக்கிறோம் தப்பு செய்யக்கூடாது, நோன்பு வச்சிருக்கிறோம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நோன்பு வச்சிருக்கிறோம் யாரையும் தொந்தரவுப்படுத்தக்கூடாது, அல்லாம நம்ம வேலையை. நிறைய பேர் தஸ்பி ஓதுவாங்க, நிறைய பேர் குரான் ஓதுவாங்க, நஃபில் தொழுகையெல்லாம் கூட அப்போதான் ஞாபகம், இஷ்ராக் தொழுவாங்க, மற்ற எல்லா தொழுகையும் ஞாபகம் வைத்து தொழக்கூடிய அந்த ஒரு தருணமாக இந்த நோன்பு அமையும். அப்போ இந்த நோன்பை வைக்கிறதுனால அல்லாஹ் நம்முடைய தக்குவாவை அதிகப்படுத்துகிறான். இது இந்த முஹர்ரமுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்னொரு செய்தி இருக்குது, முஹர்ரம்ல ஒரு விஷயம் இருக்கிறது, நினைவு கூற வேண்டிய செய்தி. ஹஜ்ரத் ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட கர்பலா களம், அதுவும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய விஷயம். காரணம் என்னவென்றால், ஒரு அஹ்லு பைத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த திருப்பேரர் ஹஜ்ரத் ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நாள் தியாகம், இறைவனுடைய வழியிலே இந்த இஸ்லாத்திற்கு அவர்கள் செய்த தியாகம், அவங்களுடைய குடும்பம் பெருமானா சல்லாசன் குடும்பம் செய்த தியாகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாளும் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் தான் இருக்கிறது. ஆக இந்த முஹர்ரத்திலே நன்மைகள் பல விஷயங்கள் இருக்கிறது, அதே போல நிறைய விஷயங்கள் நபிமார்களோடு சம்பந்தப்பட்டு நபிமார்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளும் இந்த மாதத்தில் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கர்பலா கலமும் நடந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வகுப்பிலே நல்ல ஒரு தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. عليك يا حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله.